இந்த இனிய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து இசைப்பேழையின் முதற்படியை பெற்றுக்கொண்டு பெருமைப்படுத்தி இருக்கிற தமிழ்நாட்டின் மாண்புமிகு அமைச்சர், என்னரும் சகோதரர், என் நேசத்துக்குரிய பெரிய கருப்பன் அவர்களே, படக்குழுவை சார்ந்த நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைப்பெருமக்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கரை உலகத்தின் முன்னணி முகங்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்துறைக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. பள்ளி நாட்களிலிருந்தே நான் படத்துறையை விட்டு தள்ளி நிற்கிறவன். இன்று இந்த விழாவுக்கு வந்து நான் கலை உலகத்தோடு உறவாட வந்திருக்கிறேன். எனக்கு இது அந்நியமாக இருக்கிறது என்ற பொருளில் நம்முடைய மீசை அமைச்சர் இங்கு அற்புதமாக உண்மையை சொன்னார். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு, கூட்டுறவுத்துறை உங்களுக்கு அது மட்டும் போதாது, பாட்டுறவுத்துறையும் உங்களுக்கு கூட இருந்தால்தான் உங்கள் மனசு பூரணமாகும் என்று அவரை இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வேலுச்சாமி, விஷ்ணு பிரியா, சஞ்சனா சிங், ராகுல், இயக்குனர் காளிமுத்து, இசையமைப்பாளர் ராம்ஜி உள்ளிட்ட கலைஞர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த விழாவில் அமைச்சர் பேசுகிற பொழுது இசையமைப்பாளர் பெயரை உச்சரிக்க முயன்றார். சபேஷ் முரளி என்று சொன்னார். தப்பில்லை, சபேஷ் முரளியும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் தான். பக்கத்தில் இருந்த நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டீர்கள், இந்த படத்துக்கு இசை சபேஷ் முரளி அல்ல, ராம்ஜி என்று சொன்னார்கள். அடிச்சாரு பாருங்க முதலமைச்சர், எழுதியவன் தலையெழுத்தை மாற்றினால் நான் என்ன செய்வது? ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக் கொண்டிருந்தார். ஆளுநர் விழா வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை. வரவேற்புரை 3 நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 3 நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புரையை 6 நிமிடங்கள் பேசுகிறார். எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. கேட்டார்கள், 3 நிமிடம்தானே நீங்கள் வந்து பேச வேண்டும், 6 நிமிடங்கள் பேசியிருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள். நான் 6 நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார், 3 நிமிடம்தானே நீ எழுதித்தர வேண்டும், 6 நிமிடங்கள் ஏன் எழுதி தந்தாய்? அதற்கு உதவியாளர் சொன்னார், ஐயா மன்னிக்க வேண்டும், நான் 3 நிமிடங்களின் உரையை 1+1 வைத்திருந்தேன், நீங்கள் அதை 2 முறை வாசித்து விட்டீர்கள், என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். எழுதி தருகிறவர்கள் சரியாக இருந்தால்தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம். எங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் வந்தது, வாழ்த்தியது, மண்ணை சார்ந்த பெருமக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியது, இவர்களெல்லாம் உங்கள் உறவுகள். கருப்பர் என்ற சாமியின் பெயரால் எடுக்கப்படுகிறது. நாங்கள் 2 பேர் கருப்பு சாமிகள் வாழ்த்த வந்திருக்கிறோம். ஒன்று பெரிய கருப்ப சாமி, நான் சின்ன கருப்ப சாமி. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கருப்பர் படத்தை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம். நண்பர்களே நன்றி. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நீண்டு உரையாற்றக்கூடிய நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நான் எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காளிமுத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார். அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது. கதை நன்றாக இருக்கிறது தம்பி. சினிமா என்பது இன்றைக்கு கதை அல்ல, மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்கம். ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சினிமா இஸ் நதிங் பட்
வேற என்ன, சினிமா என்பது வேறொன்றும் இல்லை, சினிமா இஸ் நதிங் பட் எக்ஸிகூஷன், அமல்படுத்துதல், நிறைவேற்றுதல், ஆக்குதல், உருவாக்குதல், கலையாக்குதல், அழகியல் ஆக்குதல், நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல். அங்கேதான் கலைஞனுக்கும் கலாசிரியனுக்கும் பார்வையாளருக்குமான உறவு தொடங்குகிறது. எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இந்த மேக்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான். காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில், இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்று தலைப்பு கொடுத்தேன். தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல. நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது, அது ஒரு படத்துக்கு தலைப்பானது. புது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று, அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது. என் பல்லவி பூவே பூச்சூடவா, அது அந்த படத்துக்கு தலைப்பானது. இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு. இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். நீதானே என் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு. விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு. இவர்களில் யாரும் தோழர்களே, வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை. அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன், தமிழ் நமக்கானது, ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் இழுத்துக் கொள்கிறார்கள். நானும் கேட்பதில்லை. நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள். நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன். ஜெயகாந்தன் சொன்னார், புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா, உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா, அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார். கேட்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் கேட்க கூடாதா, ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் கேட்க வேண்டும், இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இது ஜெயகாந்தன் சொன்ன பதில், அதைத்தான் நானும் சொல்கிறேன். எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும், தமிழ் செழிக்க வேண்டும், உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும், செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும், மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும். நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலைக்காட்சியில் வருகிறது, வானொலியில் வருகிறது, சுவரொட்டியில் வருகிறது, உச்சரிக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே, ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம். தமிழ் செல்வி, தேன் மொழி, செங்குட்டுவன், சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே? பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது, கல்லூரியில் ஒலிக்கிறது, அழைக்கிற போது ஒலிக்கிறது, திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது, பாஸ்போர்ட்டில் இருக்கிறது, ரேஷன் கார்டில் வருகிறது. உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது, தமிழ் ஆட்சி செய்கிறது. ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது. அதனால் தான் நான் கெஞ்சுகிறேன், உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு பரிந்துரைக்கிறேன், நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள். ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை ஒன்று கேட்கிறேன், ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது, கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது, ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகிற போது ஒரு தமிழ் அறியாத மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது? நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும், அப்படித்தானே ஆக்க முடியும். அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய
அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கருதலாம், காளிமுத்து காளிமுத்து என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து, நிறத்தை பார்த்து, அவர் உடல் மொழியை பார்த்து, அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தையை பார்த்து, இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை. இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவன் நம்மவன், நம் மன்னவன், என்னுடைய உறவினன். உறவினன் என்றால் ஜாதி கீதி எனக்கு தெரியாது, யாரையும் நான் கேட்கறதில்லை. தமிழன், பச்சை தமிழன், நிறத்தால் கருப்பு தமிழன், இவனை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கருதினேன். யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது. நிராகரிக்கப்பட்டவர்களெல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குனரிடம் சென்று கெஞ்சுகிறார், அந்த இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார், இதுதான் என்னுடைய முதல் படம், தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா படத்தில். ஒரு இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார் ஒரு நடிகர், எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா? ஏன் மேம், உன் முகத்துக்கு க்ளோஸ்அப் கேட்குதா? உன் முகம் சரியில்லை, பல்லு வேற எத்திக்கிட்டு இருக்கு, க்ளோஸ்அப் போட்டால் படத்தில் ஒரு அருவறுப்பு வரும், வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ. அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் எல்லிஸ் ஆர் டங்கன். அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நாம் சென்று அவர்கள் நிழலில் இழைப்பாற வேண்டிய காலம் வந்தாலும் வரும். இன்னொரு நடிகர், இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள். ஏன்? இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல இருக்கிறது, இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த இவர் வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல இருக்கிறது, வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள், அது எப்படிங்க முடியும்? இவரை நீக்கிவிட்டு இந்த பாத்திரத்திற்கு கே ஆர் ராமசாமியை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி. எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆளை வைத்து படம் எடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் 50 ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை சிம்மாசனமிட்டு ஆண்டு விட்டு போனான். யாரை யார் நிராகரிப்பது? காளிமுத்துவை நான் நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும். ஒரு நடிகை ஒரு இயக்குனர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு புதுமுகத்தை. ஒரு நடிகை வருகிறார், அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒட்ட வைத்து பார்க்கிறார், இந்த கோணம் மறுகோணம் இப்படி பார்க்கிறார் அப்படி பார்க்கிறார், பெண்ணை வரவழைத்து பார்க்கிறார். பார்த்து விட்டு சொன்னார், பெண்ணே இன்னும் சினிமாவுக்கான முக வெட்டு முக கோணம் இன்னும் வரவில்லை, இந்த ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இன்னும் உனக்கு வந்து சேரவில்லை, வருமா வராதா தெரியாது, இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து உன் ஃபோட்டோவை அனுப்பு, என்னுடைய கோணத்தில் அது சரியாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நிராகரித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர், நிராகரிக்கப்பட்டவர் ஹேமமாலினி. இந்த நிராகரிப்பினாலேயே அந்த அம்மையார் இந்திக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு, என் வாழ்நாளில் என்னை நிராகரித்த தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொண்டதாக என் செவிகளுக்கு வந்தது. இதில் எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. என் செவிகளுக்கு வந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். யாரும் சினிமாவில் பெருசாக வரலாம், நண்பர்களே நீட்டி முழக்க ஆசைதான், ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு கவிஞன் தன் கவிதையை கொண்டு போய் பாட்டுக்குள் செருகுகிறானோ, பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடிசூடுகிறானோ அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு
உச்சத்தில் கொடிகட்டி பறந்திருக்கிறது. நான் இப்போது ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும் நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இதோ நேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும், அல்லது நாளை விடுவதற்குள். எப்படி தெரியுமா நான் ஆச்சரியப்படுறேன் தெரியுமா? நான் இங்கு பேசுகிறேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்து 5:45க்கெல்லாம் என் புல்வெளிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க. 3/4 மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைப்பயிற்சியோ முடிச்சுட்டு ஒரு காலையில் பத்திரிகை படிக்கலாம், பைத்தியம் பிடிச்சிரும். பத்திரிகை படிக்க உட்காடுறேன், தொலைபேசி வருகிறது 6:30. ஐயா, நேற்று சாயந்தரம் நீங்கள் பேசின பேச்சு அற்புதம், பின்னிட்டீங்க, இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்திருக்கலாம். எப்படி? நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை 6:30 வந்து விமர்சனம் வருகிறது, பாராட்டு வருகிறது. பூமாலையோ அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது. இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம். உங்க ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன். தயவு செய்து இந்த ஊடக ஆற்றலை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள். தமிழ்நாட்டின் விழுமியங்களை, தமிழ்நாட்டின் மேன்மைகளை, இலக்கியங்களை, நல்லியல்புகளை, இன்னும் செத்து போகாத நீதியை, இன்னும் தோற்று போகாத உறவுகளை, இன்னும் எங்கள் மூதோதையர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போது சொல்கிறேன், எவ்வப்போதெல்லாம் நல்ல பாடல்கள் வந்து தெரியுமா? கவிஞன் கவிதையை தொட்டு கொண்டு எழுதிய போதுதான். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? இது ஒரு கவிதை, தூரத்தில் இருக்கு. இந்த கவிதையை எங்காவது ஒரு பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கவிஞன் காத்திருக்கிறான். ஒரு நல்ல தங்க கட்டி கிடைத்தால் தன் மகளுக்கு எப்படியாவது அதை நகையாக்கி விட வேண்டும் என்று ஒரு தாய் துடிப்பது போல, ஒரு நல்ல கவிதை கையில் கிடைத்தால் அதை பாடலாக்கி விட வேண்டும் என்று ஒரு பாடலாசையன் துடிப்பான். அந்த துடிப்பு தான் கலை துடிப்பு, அதுதான் ஒரு மேன்மைக்கான ஒரு உத்தி. இவர் பாட்டா கவலை இல்லாத மனிதன் ஒரு பாட்டு, சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு, பிறக்கும் போதும் அழுகின்றான் பாட்டு. இந்த கவிதையை தூக்கி அங்கே வச்சார். எப்படி வச்சார்? இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முயலின் கண்ணீர் மழைத்துளி என்பார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். அதை கொண்டு வந்து இங்கே பந்தி போட்டார். இப்போது கவிதையின் அனுபவத்தை, கவிதையின் வீச்சை, கவிதையின் செழுமையை, அதன் பரவசத்தை, கவிதை என்ற உள்ளீட்டை கொண்டு வந்து பாடலுக்குள் அவர் பதியம் போட்ட பொழுது தமிழர்கள் கவிதையும் படித்தார்கள், பாடலும் கேட்டார்கள். இது ஒரு கவிஞர் இந்த மண்ணுக்கு செய்கிற மரியாதை, அவன் கொடுக்கிற சீதனம், அவருடைய கொடை என்று நீங்கள் கொண்டாட வேண்டும். நான் சிந்து பேரவியில் ஒரு வரி எல்லாரும் பாராட்டீங்க, என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேரே. இந்த வரி வந்து ஒரு மகள் பெறப்பட்டவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்டாள். இல்லெஜிட்டிமேட் சைல்டு, முறையற்ற வழியில் பெறப்பட்ட குழந்தை. அவள் குட்டி போயிட்டான், குழந்தை சாகல, வளருது. குழந்தை வளர்ந்து 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 தாயை கண்டுபிடிக்குது. அந்த தாய் முன்னால ஒரு பாட்டு பாடுது அந்த குழந்தை. பாலச்சந்தர் என்ற மகா கலைஞனுடைய கதையில் ஒரு எவ்வளவு முக்கியமான செய்தி காளிமுத்து போன்றவர்களுக்கு, நம்முடைய பேரரசு போன்றவர்களுக்கு. இப்போ ஏன் நல்ல பாட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இசைக்கு பஞ்சமில்லை, மொழிக்கு பஞ்சமில்லை, இயக்குநர்களுக்கு பஞ்சமில்லை, தொழில்நுட்பத்திற்கு பஞ்சமில்லை. எதற்கு பஞ்சம் என்றால், பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையில் இடுப்பு இல்லை தம்பி. இந்த
அந்த குழந்தை எங்க உட்கார வைப்பீங்க? உங்க இடுப்புல உட்கார்ந்தா அந்த குழந்தை வழுக்கி விழுந்து செத்தே போகும், உட்கார இடம் இல்லை. அந்த காலத்துல பாட்டுல தோல்ல ஒரு குழந்தை, கதையின் தோளில் ஒரு குழந்தை, வலத்தோளில் ஒரு குழந்தை, இடத்தோளில் ஒரு குழந்தை, கக்கத்தில் ஒரு குழந்தை, மறுகக்கத்தில் ஒரு குழந்தை, ஓரிடுப்பில் ஒரு குழந்தை, மறு இடுப்பில் ஒரு குழந்தை, இப்படி ஆறு பாடல்கள் உட்காரும். இன்னைக்கு உட்காருவதற்கு கதையில இடுப்பு இருக்கா, இடம் இருக்கா, நாற்காலி இருக்கா? ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு வந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கும். பழைய பாட்டெல்லாம் 3 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் தான். இப்போ ஒரு பாட்டு 5 நிமிட பாட்டை 5 நிமிடத்திற்கு பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை. அது அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள். ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய், காட்சியோடு காட்சியாய், படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன. இதை நீங்கள் தமிழில் கைப்பற்றாதீங்க, பின்பற்றவே வேண்டாம். ஏன்னா தமிழன் பிறக்கும் போது பாட்டு, வளரும் போது பாட்டு, பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு, திருமணத்தில் பாட்டு, பள்ளியறையில் பாட்டு, தாலாட்டு பாட்டு, செத்தால் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாட்டு. இப்படி பாட்டில் பிறந்து, பாட்டில் வளர்ந்து, பாட்டில் கழித்து, பாட்டில் லயித்து, பாட்டில் கரைந்து, பாட்டிலேயே முடிந்து போகிற இனம் தமிழ் இனம். பாட்டை வந்து நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள். ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் கேட்கிறேன், இயக்குநர்களை கேட்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்றதில்ல வெளியே. இயக்குநர் வந்தோடனே, ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு சார். வசனம் முடிச்சாச்சு. பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க, பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளேயா? அதுதான் முக்கியம். உங்க படத்தில் பாட்டு நிற்கணும்னா பாட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வேணும். உங்க படத்துல எத்தனை பாட்டுன்னு கேட்டா திகைக்கிறார்கள். என்னென்ன பாட்டு? ஒரு 3 பாட்டு 4 பாட்டு வச்சுக்கலாம் சார். எந்தெந்த இடத்துல? அது யோசிக்கலாம் சார், யோசிக்க கூடாது. குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் மொழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுநீரகமும் சேர்ந்து பிறக்கவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாது. தோழர்களே, பிறக்கும் போதே பாட்டோட பிறக்கணும். இங்க பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டுக்கு இடம் இல்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள், தப்பே இல்லை. என் கதைக்கு, என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை. பாட்டு என்பது ஆறாம் விரல், இடைஞ்சல், தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை. அந்த நாள் இந்த பாட்டு வேண்டியிருந்ததா? ஒரு பாடலாசிரியன், நான் பாட்டு பரபரப்பா எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தார், ஒரு படம் நீங்கள் செய்து தர வேண்டும். என்ன சார், எத்தனை பாட்டு? பாட்டே இல்லை. அப்படியா? அவர் என்ன கூப்பிட்டீங்க? வசனம்தான் இதுல பாட்டு மாதிரி இருக்கணும், இந்த படத்துக்கு வசனம் எழுதி கொடுங்க. என்ன படம் சார்? வண்ண கனவுகள். கார்த்திக். அடி ஒழுக்குகள் என்று எம்டி வாசுதேவதாயர் மலையாளத்தில் எழுதி கொடுத்து மம்புட்டி கதாநாயகனாக நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ண கனவுகள் என்று எடுத்தது. பாடல்கள் வைரமுத்து அல்ல, வசனம் வைரமுத்து. 100 நாள் படம் ஒழிச்சு. பாடலின் வேலையை வசனம் செய்வதாக நான் கற்பித்துக் கொண்டு எழுதினேன். நிறைவில்லை, ஆனாலும் கூட கற்பித்துக் கொண்டு எழுதினேன். படத்துக்கு தேவை எழுதிடலாம், ஆனால் படம் பிறக்கிற போது, கதை பிறக்கிற போதே நீங்க வந்து ஸ்கிரீன் பிளே எழுதிடணும். காளிமுத்துக்கிட்ட எனக்கு பிடிச்சது, இது காட்டுக்குள்ள ஒரு பாட்டு. என்ன பாட்டு சார்? காட்டை நேசித்து, காட்டை போற்றி ஒரு பாட்டு. ஏன்? காடுதான் இந்த களத்தின், இந்த கதையின் களம். காடுதான் இந்த படத்தினுடைய உட்கட்டமைப்பு. எனவே காட்டுக்குள்ள போற போது பாட்டு காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பாலைவனத்தில் இருக்கிற போது மணலை பற்றி பாட்டு, மருதநிலத்தில் இருக்கிற போது நெல்லை பற்றி பாட்டு, புரிஞ்சிலத்தில் இருக்கிற போது தேனை பற்றி பாட்டு, காட்டுக்குள்ளே இருக்கிற போது காட்டை பற்றி பாட்டு என்று சொன்னவுடன்
நான் வந்து என்கிட்ட விட்டுருக்க தம்பி, நான் என்கிட்ட விடுக்கு, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அந்த கவிதையை பாட்டாக்கலாம்னு. எவ்வப்போதெல்லாம் கவிதையிலிருந்து பாடலுக்கு பரிமாறப்படுகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு தழைத்தோங்கி இருக்கிறது. என் முன்னோடிகள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்று சொன்னேன் அல்லவா, என் கவிதையை எடுத்து வைத்தேன். சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எந்த புறாவும் தஞ்சோடி என்று பிற ஜோடி தொடுவதில்லை. கர்ப்பவாசனை கண்டுகொண்டால் காளை பசுவை சேர்வதில்லை. விலங்குகளுக்கு தொழுநோய் இல்லை தெரியுமோ? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டா? பலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே படுகிறோம். காட்டுக்குள் மதம் இல்லை, காட்டுக்குள் மூடநம்பிக்கை இல்லை. அங்கே யானையின் காலில் யானை விழுந்ததாய் தகவல் இல்லை. எந்த அங்கே நெருப்பு கோழி கூட தீ மிதித்ததில்லை. பௌத்த பசு, மகமதியமான், சீக்கிய சிங்கம் காட்டுக்குள் காட்ட முடியுமா? அங்கே மதம் பிடித்தாலும் மதவாதம் பேசுவதில்லை யானைகள். நீ விலங்கை பார்த்து சீ மிருகமேனு திட்டாத. கொஞ்சம் பொறு, காட்டுக்குள் என்ன சுத்தம்? ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சீ மனிதனே, இப்படி ஒரு கவிதை எழுதி முடித்தேன். இந்த கவிதையை கொண்டு போய் காளிமுத்துக்கு பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தேன். நீங்கள் நினைக்கலாம் தோழர்களே, இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும். இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும். இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும். உதாரணமாக என் நண்பர், எனக்கு திரையுலக நண்பர்களில் திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு தகவலை சொல்லுகிறேன், நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. The number of audience, ஒரு காலத்தில் 1.5 கோடி மக்கள் பார்த்த படம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 1.5 கோடி, அப்புறம் 1 கோடி, 35 லட்சம் பேர் பார்த்தாலே இன்னைக்கு பெரிய படம். இப்படி ஆயிடுச்சு. ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அமைச்சருக்கு திரை உலகம் தெரியாது, ஆட்சியில் வல்லவர், அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி கேட்டீங்கன்னா, செல்போனில், தொலைக்காட்சியில், அப்புறம் உங்கள் யூடியூப்பில் எல்லாரும் சிதறி கிடக்கிறார்கள். பெண்கள் வந்து தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள், அவங்க திரையரங்கத்துக்கு வர்றதில்லை. அப்போ சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறான் என்றால், ஒன்று சொல்கிறேன், யாருக்கு திரை உலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ பந்தி வைக்கப்படுகிறதோ அவர்களின் உயரத்துக்குத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் படித்தவர்கள், பெண்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், குடும்பத்தார், குழந்தைகள் என்று கூட்டம் கூட்டமாக வீரபாண்டிய கட்டபொம்மனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம், மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம், நாடோடி மன்னனை ஒரு சைக்கிளில் 4 பேர் ஏறி போய் பார்த்திருக்கிறோம். அங்க போனா எல்லா தரப்புக்கும் வந்திருப்பார்கள். அப்படியே குறைஞ்சது 50களில், 60களில், 70களில். இப்ப என்னன்னா மாறிப்போச்சு, இப்ப எல்லாம் மாறிப்போச்சு. இப்ப திரையுலகத்துக்கு திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யாருன்னு கேட்டா உழைப்பாளிகள், அவங்க வர்றாங்க. அப்புறம் காதலர்கள், திரைக்கு திரை
மதம் பிடிச்ச யானைக்கும் மதவாதம் சொன்னதில்ல, சைவ புலி பௌத்த பசு காட்டுக்குள்ள கண்டதில்ல. பேரரசு சொன்னாரா, அமைச்சர் சொன்னாரா, மேடு வெள்ளம் இருந்தாலும் சொன்னீங்க அழகா, மேடு வெள்ளம் இருந்தாலும் சமதர்மம் காட்டுக்குள்ள, சமவெளியில் வாழ்ந்தாலும் மேடு வெள்ளம் நாட்டுக்குள்ள. இதை சொல்லுகிற போது அனுபவம் வருகிறது. சாலைகளில் போகிற போது வைரமுத்து சொன்ன வரி நினைவுக்கு வந்தால் அதுதான் வெற்றி. பேரரசுங்க ரொம்ப அழகா சொன்னாரே ஒரு அழகான விஷயம், திரையில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது, ஆண் குரல் வந்த பொழுதே எனக்கு ஒரு பெண் குரல் வந்தது, எதுன்னு தெரியல. திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கலாநாயகி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். பரவாயில்லமா, உங்களுக்கு நீங்க தாய்மொழியை பஞ்சாபியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டு தாள் இல்லாமல் பாடினார் என்கிற போது, இதுதானம்மா ஒரு பஞ்சாபி பெண் தமிழ் பாடுகிற போது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன். இப்படித்தான் சின்ன சின்ன ஆசைய பட்டாளத்துல இராணுவத்துல ஒரு பக்கம் மலையாளிகள், ஒரு பக்கம் வந்து பஞ்சாபிகள், ஒரு பக்கம் வங்காளிகள், கொஞ்சம் தமிழர்கள், எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அப்ப சின்ன சின்ன ஆசை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அது அப்படியே இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு சோட்டி சோட்டி ஆஷா அப்படின்னு வந்தது. இப்ப இந்தி பாட்டும் இருக்கு, தமிழ் பாட்டும் இருக்கு, எல்லா பாடிக்கிட்டு இருக்காங்க, சோட்டி சோட்டி ஆசா பாடுறாங்க. அப்ப சொல்லியிருக்காருங்க, வங்காளிகளும் மராட்டியர்களும் சேர்ந்து, அப்பா எனக்கு அந்த இந்தி பாட்டு வேண்டாம், அந்த ஒரிஜினல் பாட்டு வேணும் எனக்கு. தமிழ் எங்களுக்கு புரியுதோ இல்லையோ, தமிழ் ஒலி காதுக்கு கேட்கணும், அந்த ஒரிஜினல் தமிழ் பாட்டை பாடு, சின்ன சின்ன ஆசைன்னு பாடு. ஐ வாண்ட் டு என்ஜாய் த சவுண்ட்ஸ் ஆஃப் தமிழ். கேட்டிருக்காங்க. இது அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு பட்டாளத்து வீரர். இப்படி இருந்தோம் ஐயா, சில இந்தி பாட்டு பாடும்போது எல்லாரும் தமிழ் பாட்டை பாடுங்க, தமிழ் ஓசை கேட்கணும்னு கேட்டாங்க. இதுதான் ஐயா நீங்கள் தமிழுக்கு இராணுவம் வரைக்கும் உங்கள் தமிழ் நீண்டு இருக்கிறதுன்னாரு. இதுக்காக இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நாம் தமிழ் பிடித்ததற்கு அடையாளம், இதுதான் வெற்றி. நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பேசுவேன். நான் விடைபெறப் போகிறேன், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லப் போகிறேன். இந்த கலை குழு வாழ்க, வேலுச்சாமி நீங்கள் வாழ்க, விஷ்ணுபிரியா நீங்கள் தான்மா தயாரிப்பாளம் வாழ்கம்மா, வேலுச்சாமி வாழ்க, உங்கள் மீது அமைச்சர் அவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். வந்திருந்த பெருமக்கள் வாழ்க, கலைத்துறை நண்பர்கள் வாழ்க, ஊடக நண்பர்கள் வாழ்க. தயவு செய்து இந்த பேச்சில் எதையும் சர்ச்சையாக்கி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள ஒன்னே ஒண்ணு கொண்டு சொல்லிக்கிறேன். ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா போயிருந்தாரு, டைம் அங்க இருந்து அமெரிக்கன் டைம்ஸ் பத்திரிகை பத்திரிகையாளர் கேட்டாங்க, நேரு ஒரு கலா ரசிகன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார், இந்திய பிரதமருக்கு அமெரிக்காவின் இரவு விடுதிகளுக்கு செல்லும் ஆர்வம் உண்டா? கடைசி கேள்வி அடிச்சார் நேரு. நம்மளு நேரு அறிவாளி, உலக வரலாறு எழுதியவர். அவர் சொன்னார், அப்படியா, அமெரிக்காவில் இரவு விடுதி கூட இருக்கிறதா? அப்படி அடிச்சார். மன்னா பத்திரிகை செய்தி, அமெரிக்காவில் இரவு விடுதி இருக்கிறதா இந்திய பிரதமர் ஆர்வம்னு போட்டார். சர்ச்சையை நீங்கள் உண்டாக்க முடியும், தயவு செய்து சர்ச்சையை உண்டாக்கி விடாதீர்கள், உங்கள் சர்ச்சையை எங்களால் சமாளிக்க முடியாது. நன்றி வணக்கம்.